வெல்கம் டு ஃபன் ஸ்பாட் ப்ரூனே. ஹலோ, நம்ம சேனலோட வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் நடு ரோட்ல நிக்கிறேன்னு கேக்குறீங்களா? நம்மளோட சேனல் நிலைமை அப்படித்தானே இருக்கு. சரி, அதெல்லாம் விடுங்க. ப்ரூனே நாட்டில் இந்த வீடு தாங்க நாங்க பாத்துருக்கோம். என் பையனுக்கு பக்கத்துல ஸ்கூல் இருக்கிறதுனால இங்க அந்த ஸ்கூல்லயே அட்மிஷன் கிடைச்சதுனால இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருந்தது. முழுசா 2 வாரம் கூட டைம் இல்ல, அதுக்குள்ள வீடு பார்த்து குடியேறணும். சோ அந்த டைம்ல 4-5 வீடு தான் பார்க்க முடிஞ்சது. அதுல இந்த வீடு எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இந்த வீட்டோட ஓனர் சைனீஸ். பேசி பார்த்தோம், நல்லா தான் பேசினாங்க, கொஞ்சம் நல்லவங்களாவும் தெரிஞ்சாங்க. சரி அப்படின்னு வீடுக்கு ஓகே சொல்லிட்டோம். இப்போ நான் இருக்கிற வீடு வந்து புரூனே நாட்டோட கேபிட்டல்ல இருக்கு. இந்த வீடு கேபிட்டல்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு, ரொம்ப அமைதியாவும் இருக்கு. வீட்டை சுத்தி அதை விட அமைதியா இருக்கு. இந்த குருவி பறவைகள் அதெல்லாம் கத்துற சவுண்டு தான் கேட்டுட்டு இருந்தது. எங்க வீடு மேல இருக்கு. இதான் வீட்டுக்கு போற ஸ்டெப்ஸ். இந்த புல்லுலாம் பட்டர்ஃப்ளையா பறந்துட்டு இருக்கு. எங்க பக்கத்து வீட்டுல வந்து புல்லு கட் பண்றாங்க போல அந்த சவுண்டு கேக்குது. வீட்டை பார்த்துட்டு ஏதாவது ரிப்பேர் ஏதாவது மாத்தணும் அந்த மாதிரி இருந்தா சொல்லுங்கன்னு ஹவுஸ் ஓனர் சொல்லியிருந்தாங்க. அதனால பாத்துட்டு போலாமேன்னு வந்தோம். சும்மா வர்றதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எடுத்துட்டு வந்துடலாமேனு கையோட எடுத்துட்டு வந்துட்டோம். எங்க கார்ல எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவு திங்ஸ் எடுத்துட்டு வந்தோம். எங்களுக்கு வீடு ஓகேனாலும் கொஞ்சம் ஷார்ட் டைம்ல சொன்னதுனால கான்ட்ராக்ட் இன்னும் ரெடி ஆகல, அது கொஞ்சம் லேட் ஆகும். ஆல்ரெடி ஸ்கூல் வேற ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கிறதுனால என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு சும்மா கொஞ்சமா திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டோம். என் பையனோட ஸ்கூலு இந்த ஸ்ட்ரீட் எண்டில் தான் இருக்குது. லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் ஸ்கூலு 3 மணி வரையும் இருக்குது. எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா நிறைய உடன் ஹவுஸாக தான் இருக்குது. எங்கள் வீடு கூட உடன் ஹவுஸ் தான். நாங்கள் இருந்த பக்கம் மாதிரி இல்லாமல் இங்கே நிறைய மர வீடுகளாக தான் இருக்குது. ப்ரூனே வந்ததுக்கப்புறம் இது எங்களுக்கு 4வது வீடு. வேறு வேறு இடத்துல கூடி இருந்திருக்கோம், ஆனால் இந்த மர வீட்டில் இருந்ததே இல்லை. அதனால் பார்த்தோன்னே கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருந்தது. அதனாலே இந்த வீட்டை செலக்ட் பண்ணிட்டோம். இந்த வீடு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு தான், எல்லா திங்ஸுமே இருக்குது. நம்ம ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாவே போதும். ஆனால் எங்ககிட்ட ஏற்கனவே எல்லா பொருளுமே இருக்கிறதுனால சில பொருளை வந்து நாங்கள் வந்து எடுக்க சொல்லிட்டோம். ஆனா இங்க ஏசியே தேவையில்லை போல. டோரை மட்டும் ஓபன் பண்ணி வச்சா போதும், இல்ல விண்டோ ஓபன் பண்ணாவே சிலு சிலுன்னு காத்து அடிக்குது. இன்னைக்கு நாளும் நல்லா இருந்தது, அதனால வீட்டை பார்க்க வந்ததோட பாலையும் காய்ச்சிட்டோம். எங்களை மாதிரி சின்ன ஃபேமிலிக்கு இந்த வீடு பெருசு தான். ஆனால் ஹால்லேருந்து கிச்சன் தான் ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி இருக்குது. கிச்சனில் யாராவது நின்னா அது யாருன்னு பைனாக்குலர் வச்சு தான் பார்க்கணும் போல். இந்த இடம் எங்களுக்கு புதுசு. ப்ரூனேயில் கண்டினியூஸாக 4 இயர்ஸ் இருந்தாலும் இந்த ஏரியாவுக்கு நான் வந்தது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். அதனால் சுற்றி என்ன இருக்குன்னு சும்மா பார்த்துட்டு வரலாமேன்னு போனோம். வீட்டிலேருந்து காலையில் 6 மணிக்கு ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். என் பையன் இப்போ தூங்கிட்டு இருந்தான், அதனால் அவன் சாப்பிடலை. இந்த பக்கம் வரும்போது இந்த ரெஸ்டாரண்ட் இருந்தது, அதனால் அவனுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு அப்படி கூட்டிகிட்டு போகலாமேன்னு வந்தோம். மெனு கார்டில் இந்த தேத்தரிக் இந்தியா அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் நம்ம இந்தியாவோட டீ. அதுலேயும் கோல்டு ஹாட்டுன்னு 2 இருக்குது பாருங்களேன். ஹாட்னா $1, கோல்டுனா $1. ஒரு மசால் தோசை $2, ஒரு செட்டு பரோட்டா $1 மேலே இருக்கும். நாங்கள் ஒரு பரோட்டா மட்டும் வாங்கினதுனால $1 கம்மியாக தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் மசால் தோசை தான் வாங்கினா, அப்புறம் அது வேணான்னு எங்ககிட்ட கொடுத்துட்டு பரோட்டா வாங்கினா. மைதாவில் செய்கிறதுனால நாங்கள் மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிடுவோம். சரி, ரொம்ப நாள் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒன்று வாங்கி கொடுத்தோம். இந்த வீடு ரொம்ப நாள் யாரும் வராமல் காலியாக தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. அதனால எல்லா அப்ளையன்சஸும் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் இருந்திருக்கும். அதனால ஜஸ்ட் வாஷிங் மிஷின்லாம் நான் ரன் பண்ணி விட்டேன்.
நான் வாஷிங் மிஷினை டப் கிளீனிங் போட்டுட்டு வந்தேன். என் பையன் அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தான். வீட்டுக்குள்ளே வந்த உடனே தேவார பாடல்களை போட்டு விட்டோம். தோடுடைய செவியன்னு ஸ்டார்ட் ஆகும்ல அந்த பாட்டு தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. எங்கள் காரில் கொண்டு வர அளவுக்கு மூணு பேருக்குமே கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் சும்மா கபோர்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். சும்மா ரஃபாக தான் அரேஞ்ச் பண்ணேன், வந்ததுக்கு அப்புறம் அடிச்சு வச்சுக்கலாமேனு. வாஷிங் மிஷின் ஓடி முடிஞ்சு பீப் சவுண்ட் வந்துருச்சு. ஆனால் இன்னும் கூட ஸ்டெயினாகவே இருக்கு. நல்லா டீப் கிளீனிங் பண்ணணும் போல. கிச்சனில் ஸ்டவ்லையும் கொஞ்சம் கரையாக இருந்தது. நாங்கள் ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லியிருந்தோம். அவங்க வந்து நீங்கள் வர்றதுக்கு ஒரு டே முன்னால சொல்லுங்க, நாங்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் பில்லு, கேஸு, அப்புறம் வெளியே கார்டனில் கிராஸ் கட்டிங் எல்லாமே ரெண்டல்ல இன்க்ளூட் ஆகுது. இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் டைப்லையும் வீடுகள்லாம் இருந்தது. ஆனால் இந்த வீட்டை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, இது என் பையனோட ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தது. லேட்டாக கிளம்பினாலும் ஸ்கூலுக்கு போக அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது. இப்போதைக்கு கொஞ்சம் திங்ஸ் தான் புது வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கோம். என் பையனோட மோஸ்ட் ஃபேவரட் டாய் மட்டும் எடுத்துட்டு வந்தோம். மற்ற டாய்ஸ்லாம் எப்போ எடுத்து தருவீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். அது எப்போ எடுத்துகிட்டு வருவோம், இது எப்போ எடுத்துகிட்டு வருவோம்னு சொன்னானே தவிர ஸ்கூல் பேக்கை எப்போ எடுத்துகிட்டு வருவோம்னு கேட்கவே இல்லைங்க. இப்போவே மணி 2:30 ஆச்சு. இனிமேல் வீட்டுக்கு போகணுன்னா 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வேறு போகணும். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பசிச்சு, அதனால் சாப்பிட்டுட்டே போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். என் பையன் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருந்தான், நாங்கள் பிரியாணி சொல்லியிருந்தோம். இந்த ஊரில் பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக அப்பளமும் ஊறுகாயும் தருவாங்க. பிரியாணிக்கு ஊறுகாயா, பிரியாணிக்கு அப்பளமா அப்படின்னு வந்த புதுசில் தோணுச்சு. இப்போ அதெல்லாம் பழகிடுச்சு. இதான் என் பையன் ஆர்டர் பண்ண ஃப்ரைட் ரைஸு, அவ்வளோதான் சாப்பிட்டதுன்னு கிளம்பிட்டான். சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறோன்னு கமெண்ட்டில் வந்து திட்டிடாதீங்க, கவலைப்படாதீங்க. அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் அவங்க அப்பா இருக்காங்க. என் பையன் சாப்பிட்டதோட கிளம்பாம தொட்டியில இருக்க மீனையும் பிடிச்சிட்டு போயிருவோமா மீன் கேட்டுட்டே இருந்தான். டேய், அது நம்ம மீன் இல்லடா, கடைக்காரங்களோடது, நம்ம ஜஸ்ட் பார்க்க தாண்டா செய்யணும்னு சொன்னேன். அதுக்கப்புறமா வழக்கமா ஒரு இடத்துல நாங்க வீக்லி ஒன்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குவோம். அந்த இடத்துக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கணும். இந்த கடை கடலுக்கு ரொம்ப பக்கமாவே இருக்கும், அதனால அலையோட சவுண்ட் கூட நமக்கு கேட்டுட்டே இருக்கும். இந்த பழங்கள்லாம் இங்க லோக்கல்லே விளையக்கூடிய பழங்கள். இது வந்து இந்த ஊர்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய பழங்கள். இந்த கருப்பு கலர்ல இருக்குல்ல இந்த பழத்தோட பேரு மங்குஸ்தீன். இந்த எல்லோ கலர்ல சின்னதா இருக்குல்ல இதோட பேரு லங்ஸாத். பழத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பயப்படாதீங்க, எங்க வீடுதான். பேக்கேஜிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால எல்லாம் குப்பையா தான் கிடக்கு. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. கான்ட்ராக்ட் மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா திங்ஸ் எல்லாம் ஷிப் பண்றதுக்கு ஈஸியா எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டு இருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.